தமிழகத்தின் வானிலை நிலவரம் குறித்த தகவல்களை தருகிறார் நம்முடைய நியூஸ் 7 தமிழின் செய்தியாளர் ஜெனிஃபர். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் வானிலை குறித்து காண்போம். சென்னையை பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 26 முதல் அதிக அளவாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். சேலம் பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 22 முதல் அதிக அளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியை பொறுத்தவரை இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 25 முதல் அதிக அளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். கோவையை பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 22 முதல் அதிக அளவாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மதுரையை பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 24 முதல் அதிக அளவாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருநெல்வேலியை பொறுத்தவரை இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 25 முதல் அதிக அளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். நீலகிரியை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு குறைந்தளவாக 13 முதல் அதிக அளவாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். வேலூரை பொறுத்தவரை மிதமான வானிலை நிலவும். அங்கு குறைந்தளவாக 23 முதல் அதிக அளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். புதுச்சேரியை பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 26 முதல் அதிக அளவாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் வானிலை குறிப்புகள் நிறைவடைகின்றது. நன்றி. வெரக்கல் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.